அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் கோர்ஸ், 5 இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவே மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 5 இயர்ஸ் கோர்ஸ் எம்ஓபி கவுன்சிலிங்கில் செகண்ட் கவுன்சிலிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எஸ், எம்ஓபி கவுன்சிலிங்கில் செகண்ட் கவுன்சிலிங் வரும். அது வரத்துக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகலாம். பிகாஸ் இப்போ தான் அட்மிஷன் முடிஞ்சிருக்கு. எந்தெந்த காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நெக்ஸ்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரோ, ப்ரைவேட் லா காலேஜ் செகண்ட் கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வரும், யாருமே பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். 3 இயர்ஸ் கோர்ஸில் ஃபஸ்ட்டு ஹானஸ்ட்டை பார்த்துடலாம். ஹானஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரலையும் வித்தின் 2 வீக் ஆகும் உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் போகிறது. ஸோ 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த கவுன்சிலிங் வந்துடும். ஸோ அஃப்ளைட்டட் எப்போ ப்ரோ கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ் நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கீங்க, வீட்டையும் திட்டு வாங்கிட்டீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். பிகாஸ் நான் ஜாயின் பண்ணும்போது தான் அதான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரையிலும் இந்த 1 வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் அட்மிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை நிறைய பேர் ரேங்க் லிஸ்ட்னா என்ன, கட் ஆஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோஸையும் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சி லா காலேஜை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அட்மிஷனுக்கு. பிகாஸ் நானும் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணேன், எல்லாருமே அதேமாரி தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ பயப்பட தேவையில்ல, மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.